தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் உள்ளூர் இளைஞர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் சட்டம் தமிழ்நாட்டில் கொண்டுவர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாசு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹரியானாவில் 75% இடஒதுக்கீடு உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்க வகை செய்யும் சட்டம் அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் சிறப்பான மனிதவளம் உள்ளதாகவும் தனியார் நிறுவன வேலை வாய்ப்புகளில் 80% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையை உலகத்தரத்தில் மேம்படுத்தும் வகையில் நடைபாதை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொள்வது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ், மாநகர காவல் ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வால் ஆகியோர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். கடற்கரை லூப் சாலையில் உள்ள மீன் அங்காடிகளை சுகாதாரமான நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பரந்த இடவசதியுடன் மாற்றி அமைப்பது மற்றும் விரிவான பாதுகாப்பு வசதிகள் ஏற்படுத்துவது குறித்து அவர்கள் ஆய்வு செய்தனர். திருவள்ளூர் அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் நாராயணபுரத்தில் உள்ள ஆற்று மேம்பாலத்தை சீரமைக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். சுமார் 18 கோடி மதிப்பீட்டில் தொடங்கி நடைபெற்று வரும் பணிகள் ஜனவரி மாதத்திற்குள் பணிகள் முடிக்கப்பட்டு பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தெரிவித்தார். சேலம் மாவட்டம் திருவாச்சூர் பகுதியில் எலந்தவாரி ஓடை மற்றும் சம்படி ஆறு ஆகிய இரண்டு ஓடைகளையும் இணைத்து புதிய ஏரி அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் ராமன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக திருவாச்சூர் பகுதியில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர், ஏரி அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு அறிக்கை 15 நாட்களுக்குள் தயாரிக்கப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட துறிஞ்சாபுரம் ஒன்றியம் பெரிய கிளாம்பாடி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடத்தை அத்தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் கு பிச்சாண்டி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை, சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் பேசு திருவேங்கடம், ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் சுசீலா, ராமன், சிவராமன் மற்றும் பேசு தி சரவணன், அண்ணாமலை உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்ட வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பான அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய மெகராஜ், இம்மாதம் 16ஆம் தேதி மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான ஒருங்கிணைந்த வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று கூறினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் பணிகள் நடைபெறும் என்றார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றுள்ள பேரறிவாளனுக்கு மேலும் 2 வாரங்களுக்கு பரோலை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பேரறிவாளனுக்கு 90 நாட்கள் பரோல் வழங்க கோரி அவரது தாயார் அற்புதம்மாள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அதன்படி 30 நாட்கள் வழங்கப்பட்ட பரோல் இம்மாதம் 9ஆம் தேதி முடிவடைகிறது. மீண்டும் பரோலை நீட்டிக்க அற்புதம்மாள் தொடர்ந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ் மற்றும் கிருஷ்ணகுமார் ஆகியோர் அடங்கிய அமர்வு மேலும் 2 வாரங்களுக்கு பரோலை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது.